राम 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 राम। எல்லோருக்கும் நமஸ்காரம். ரொம்ப உற்சாகமா இருக்கக்கூடிய தருவாய்ப்போ பாரத தேசம் பூரா இந்தியா பூரா கொண்டாடக்கூடிய நாள் ஆகஸ்ட் 5 அயோத்தி விழா கோலமா காட்சி கொடுக்கறது பல வீடியோஸ் போட்டோஸ்ல பாக்குறோம். தெருவெல்லாம் தோரணமும் விளக்கும் ஜோதிர்மயமா அயோத்தி 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 அயோத்தின்தான் இப்போ நாடெங்கும் உலகெங்கும் ஒலிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த அயோத்தி ஏன் இவ்வளவு முக்கியம், அயோத்தியால என்ன, அதனுடைய ஹிஸ்டரி என்ன, ஏன் நம்மளுடைய தேசத்துக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று கேட்டா, பொதுவா ராமரோட அவதாரத்துக்கு முன்பிலிருந்தே இந்த நகர் 7 அப்படின்னு சொல்லுவா. முக்தி தரும் நகர் 7 முதலாவதாக அயோத்தியா இருக்கு. அப்போ இந்த மோட்சபுரி என்று நம்ம எல்லாம் நம்பக்கூடிய அந்த அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதா மோக்ஷதாயிகாக. இந்த முக்தி தரும் நகர் 7 முதலாவதாக அயோத்தியா இருக்கக்கூடியது, அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். மேலும் இது வெறும் மித்தாலஜி, ராமாயணத்துல வால்மீகி கற்பனையா எழுதின ஒரு நகரம் இல்ல. கண்முன்னாடி நம்ம பாக்குறோம் சரயு நதி தீரத்துல இந்த நதி ஓடுகின்ற இந்த சரயு நதி ஓடுகின்ற இந்த தீரத்துல அயோத்தியா அமைக்கப்பட்டிருக்கு என்று வால்மீகி ராமாயணம், கம்பனுடைய ராமாயணம், பல ராமாயணம் தமிழ்லயோ ஹிந்திலயோ சம்ஸ்கிருதத்திலேயோ கன்னடத்திலேயோ தெலுங்குலயோ எல்லா லிட்ரேச்சர்லயும் அயோத்தியாவினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. வால்மீகி ராமாயணத்துல அதை சொல்லும்பொழுது, கோசலோ நாம முதிதா சீதோ ஜனபதோ மகானே நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூத தனதான்யவானே. கோசலம் என்கின்ற மகாஜனபதம், பொதுவா 16 மகாஜனபதங்கள் இருந்தது இந்தியாவுல அகண்ட பாரதத்துல என்று நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோமே, அதுல ஒரு மகாஜனபதம் கோசலம். கோசலம்ங்கிற மகாஜனபதத்துல நிவிஷ்ட சரயூ தீரே அந்த சரயூ நதி ஜில 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 ஜிலன்னு ஓட அந்த காத்து சிலு சிலுன்னு அடிக்க அந்த ராஜ்யத்துலதான் அயோத்தியா நாம நகரி தத்ராசி லோக விஸ்ருதா வேர்ல்டு ஃபேமஸ், உலக புகழ் பெற்ற நகரமான அயோத்தியா இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல எப்பவோ எழுதியிருக்கார். அந்த அயோத்தியாவை வர்ணிக்கிறார் மனுனா மானவேந்திரேன, வைவஸ்வத மனு என்கின்ற மனு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்தான் மேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், மனுஜா மனிதன் என்ற எல்லாம் சொல்றோம். அந்த வைவஸ்வத மனுவால நிர்மாணம் பண்ணப்பட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட நகரமா யா புரி நிர்மிதாக ஸ்வயம் ஸ்வயம் மனுனா நிர்மிதா, ஸ்வயம் மனுவாலேயே நிர்மாணம் பண்ணப்பட்ட அந்த நகரத்துக்கு லெங்த் வைஸ் எவ்வளவு யோஜனம், எவ்வளவு யோஜன தூரம், எவ்வளவு மீட்டர்ஸ், எவ்வளவு கிலோமீட்டர்ஸ், பிரெத் வைஸ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் என்றெல்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. அதுல சுவிபக்த மகாபதா அப்படின்னு சொல்றார், பெரிய பெரிய ரோட்ஸ் உண்டாம். என்னமோ இந்தியன் சிவிலைசேஷன் என்னமோ ரொம்ப மட்டமான சிவிலைசேஷன் மாதிரியும், மற்ற நாடுகள்ல இருந்து வந்து நம்மள உயர தூக்கின மாதிரியும் எல்லாரும் பேசுவா. ஆனா வால்மீகி ராமாயணத்துல அயோத்தியா வர்ணன டிஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தோமானா, அயோத்தியாவுக்கு பெரிய பெரிய ரோட்ஸ், அப்போ ரோடு போடுறதுங்கிறது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இந்தியா கத்து கொடுத்துருக்கு வேர்ல்டுக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வர பிரமாணம், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். அதே மாதிரி ராஜமார்கேன மகதா ஹைவேஸ் அப்படிங்கறது இருந்திருக்கு. ஹைவேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவுலதான், பாரத தேசத்துலதான் முதல் முதல்ல இருந்திருக்கு. ராஜமார்கேன மகதா, அந்த அயோத்தியாவுக்கு ஹைவேஸ் உண்டா, அது எப்படி இருக்குங்கிற, அது வெறுமா ஒரு சயின்ஸா, ஒரு ஆர்டா, ஆர்கிடெக்சரா சொல்லாம அதோட போயிட்ரிய கலந்து கவித்துவத்தை கலந்து வால்மீகி சொல்லும்பொழுது, அந்த ரோடு பூரா புஷ்பமா பூக்களா கொட்டி இருக்குமா, அந்த கொட்டி, அப்புறம் அந்த சரயு ஜலம் நிறைய
நிறைய வெள்ளமா போறதுனால அந்த ரோட்ல கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் இருந்துட்டு இருக்குமா. முக்த புஷ்பாவ கீர்ணேன ஜலசித்தேன நித்யசா. அதே மாதிரி இது இந்திரன் ஆளக்கூடிய அமராவதியோ அலகாபுரியோன்னு தோணும்படி கவாட்ட தோரணவதி, நிறைய டோர்ஸ் விண்டோர்ஸ் ஜன்னல்கள், நிறைய யந்திரங்கள் மெஷினரிஸ். மெஷினரியும் இந்தியால எப்பவோ எந்த காலமோ ஆரம்பம் அப்படிங்கறதுக்கு பிரமாண ஸ்லோகம் சர்வ யந்திராயுதவதீம். எல்லா வெப்பன்ஸ் ஆயுதங்கள்லாம் மேனுபேக்சர் ஆகக்கூடிய இடம் தனியா இருக்குமா? மெஷினரி வைக்கிற இடம் ஃபேக்டரிஸ் எல்லாம் தனியா இருக்குமா? சர்வ ஷில்பி பிஹி, ஷில்பிகள் செதுக்கக்கூடிய அந்த ஸ்தபத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க செதுக்கக்கூடிய அப்படின்னா கற்கள்ல வேலைப்பாடு நிறைய இருந்திருக்கு அயோத்தியால அந்த காலத்திலேயே. அந்த மாதிரி பாடக்கூடியவர்கள் சூதமாகர சம்பாதம், 64 கலைகள் உள்ள பாரதம் என்று நம்ம சொல்றோம். இங்க அயோத்தியால எல்லா கலைகளுமே வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த 5வது சர்க்கம் வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல என்னென்ன கலைகள்னா, அயோத்தியா அது ஒரு பெரிய நகரம், ஒரு சாதாரண சிம்பிள் வில்லேஜ் மாதிரி கிராமம் மாதிரி கிடையாது. அதுல வது நாடக சங்கைச்ச, நாடகங்கள்லாம் நடக்கும். அப்போ தியேட்டர் ஃபார்ம்லாமும் இருந்தது. அதை தவிர உத்யானாம்ரவனோபேதாம், நிறைய மாமரங்கள் நிறைய இருக்கும். உத்யானவனங்கள் அதாவது கார்டன்ஸ் பார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். துர்க்க கம்பீர பரிகாம், அத ஒண்ணும் ஈஸியா யாரும் அட்டாக் பண்ணிட முடியாது. பெரிய ஃபோர்ட், துர்கம்னா பெரிய ஃபோர்ட். அதனால அயோத்தியாங்கிற பேரு ந யோத்தும் சக்யா, யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு கோட்டை. அதனாலதான் அபராஜிதா என்றும் சாகேதபுரி என்றும் அயோத்தியா என்றும் இப்படி பல பெயர்கள் அயோத்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி வர்ணிச்சுண்டே வரார், டிஸ்கிரைப் பண்ணிட்டே வரார். வாஜிவாரண சம்பூர்ணா, நிறைய குதிரைகள் நிறைய யானைகள். கோபிகி உஷ்ட்ரைகி, உஷ்ட்ரைனா கேமல்ஸ், நிறைய ஒட்டகங்கள் நிறைய மாடுகள் எல்லாம் இருக்குமா? வணிக்பிகி, வணிகர்கள் நம்ம சொல்றோமே தமிழ்ல, அதுதான் வணிக்பிகி மர்ச்சன்ட்ஸ். நானா தேச நிவாசிச்ச, வெளிநாடுகள்ல இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ட்ரேடிங்காக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக அயோத்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்தியன் சிவிலைசேஷன் எவ்வளவு முன்னேறின சிவிலைசேஷனா அந்த காலத்துல இருந்திருக்கணும். அப்ப ஃபாரின் லேண்ட்ஸ்ல இருந்து நானா தேச நிவாசிச்ச வணிக்பிகி உபசோபிதா, வணிகர்கள்லாம் வந்து அங்கேயே எல்லாம் அவளுக்கு பணம் காசு சம்பாதிச்சுன்னு போனோம்னா அயோத்திக்கு வரணுமா? அந்த மாதிரி பிராசாதைகி ரத்ன விக்ருதைகி, எல்லாம் ரத்தனமயமான பெரிய பெரிய வீடு, 7 மாடி கட்டடம், 8 மாடி கட்டடம் எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. பர்வதேகி உபசோபிதாம், எல்லாம் மலமலையான வீடுகள் இருந்திருக்கு. அவர் சொல்றார் விமான கிரக சோபிதாம், அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி இருக்குமா, விமானம் மாதிரி இருக்குமா? அங்க சாலி தண்டுல சம்பூர்ணாம், நிறைய அரிசி வளச்சல் கூட உண்டு. அரிசி வளையும் பூமி, அதே மாதிரி அந்த சரையும் தண்ணி வந்து உப்பு கறிக்காதான், அப்படியே சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ் மாதிரி. இக்ஷு காண்ட ரசோதகாம், அதை தவிர எப்பவும் உற்சாகமா உற்சவமா. துந்துபிகி மிருதங்கைச்ச, துந்துபி மிருதங்கைச்ச வீணாபிகி பணவைஸ்ததா, இசை கருவிகள். எவ்வளவு வருஷம் முன்னாடி இந்த இசை கருவிகளுடைய இந்த லிஸ்ட் கொடுக்கிறார். துந்துபி வாசிக்கும், மிருதங்கம்ல வாசிப்பா, நிறைய பேர் வீண வாசிப்பா, நிறைய பேர் பாடுவா. அப்பேற்பட்ட அயோத்தியா நகரம் சோபிக்கிறது என்று வால்மீகி அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடியே அயோத்தியாவுடைய டிஸ்கிரிப்ஷன். இதே மாதிரி அயோத்தியாவோட டிஸ்கிரிப்ஷன் கம்பநாட்டு ஆழ்வான் கொடுக்கிறார். அதுல அவர் சொல்றார் எல்லாரும் அயோத்தி அயோத்தி அயோத்தின்னு ஏன் சொல்றோம்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்கோ. நில மகள் முகமோ திலதமோ கண்ணோ, நில மகள் முகமோ திலதமோ கண்ணோ, நிறை நெடு மங்கள நாணோ, இலகு பூமுலை மேலாரம்மோ, உயிரன் இருக்கையோ திருமகட்கினிய மலர்கொலோ, மாயோன் மார்பில் தன் மணிகள் வைத்த
பொற்பெட்டியோ பொற்பெட்டியோ மலரோன் உலகின் மேல் உலகோ ஓழியின் இறுதி உரையுடாயாது என உரை போம் யாது என உரை போம். அயோத்தியாவை பத்தி சொல்லினா யாரு என உரைப்போம், எப்படி சொல்றது? அந்த அயோத்தி பூமி தேவியினுடைய முகமா? பூமியே அர்த்துங்கிற பிளானட் அந்த பூமி தேவியினுடைய முகமா, இல்ல முகத்துல இருக்கிற திலகமோ திலகமா? அதுதானே அழகு ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெண்மணிக்கு, இல்ல ஒருத்தருடைய கண்ணா? ஏன்னா கண்ணுதான் முக்கியமான பார்ட். கண்ணை பார்த்து பேசுறவன் தான் உண்மையா பேசுறான்னு அர்த்தம். அப்படியே கண்ணை அவாய்ட் பண்றான்னா அவன் சரியா நடந்துக்கலன்னு அர்த்தம். அந்த கண்ணோ கண்ணான கண்மணியான அந்த அயோத்தி ஒரு பெண்மணிக்கு, பூமிங்கிற பெண்மணிக்கு திருமங்கல்யமோ அவ்வளவு முக்கியமான ஒரு இதய ஸ்தானத்துல மார்பில பதக்கமோ இல்ல இதயமோ? கண் இல்லாம இருக்கலாம், காது இல்லாம இருக்கலாம், கால் இல்லாம இருக்கலாம், ஹார்ட் இல்லாம இருக்க முடியுமா? அதனாலதான் இப்போ இதயமே எல்லாருக்கும் படபட படபடன்னு சந்தோஷத்துல துடிக்கிறது. அப்படின்னா அதுக்கு காரணம் கம்பன் சொல்றார், அந்த அயோத்தி நம்ம எல்லாருக்கும் இதயமோ, திருமகள் வாழும் அந்த திருமகள் வாழும் ஸ்ரீதேவி வாழற தாமரையோ. ஏன்னா பிரபூத தன தானியவான், எங்க பார்த்தாலும் நீர்வளம் நிலவளம் பெற்று இருக்கக்கூடிய தர்மமான அந்த தேசம், உலகத்துக்கே அந்த நகரம் வழிகாட்டியா இருக்கிற நகரம்னா திருமகள் வாழும் தாமரையா, இல்ல பகவான் மார்பில இருக்கிற கௌஸ்துபமா, பகவானே வாழற வைகுண்டமா என்று கம்பநாட்டு ஆழ்வாலும் இந்த அயோத்தியினுடைய அழகும் சரையும் மகாத்மியமும் சொல்லிண்டே போறார். இப்படி நம்ம பல விஷயங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தோட சொல்லி முடிக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். பொதுவா ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றேன், மித்தாலஜி இல்ல. அயோத்தி அந்த வால்மீகி சொன்ன அயோத்தி, கம்பன் சொன்ன அயோத்தி தான் இந்த அயோத்தி அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும்? சரையும் நதி தீரத்துல இருக்கிறதுனால மட்டும் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அயோத்திக்கும் சித்திரகூட்டத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வால்மீகி சொன்னது, அதே மாதிரி இப்போ அயோத்திக்கும் சித்திரகூட்டத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அயோத்திக்கும் பஞ்சவட்டிக்கும் சொன்ன டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இப்போ அயோத்திக்கும் பஞ்சவட்டிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்ல, திவ்யதேச வைபவம் என்கின்ற கிரந்தத்துல ஸ்ரீ அண்ணா எழுதியிருக்கார், இக்ஷ்வாகு சிபி சக்கரவர்த்தி ஒச்சுகுந்தன் ரிகன் அம்பரீஷன் மாந்தாத்தா அலர்கன் ரகு காதி பகீரதன் என்றெல்லாம் அரசர்கள் தசரதற்கு முன்னாடியே, அஜமகாராஜாக்கு முன்னாடியே ஆண்டு வந்த பரம்பரை இருக்கு. அப்போ ஹிஸ்டரி படி இவருக்கு அப்புறம் இவர், இவருக்கு அப்புறம் இவர், இவருக்கு அப்புறம் இவர்னு அரசாட்சி புரிஞ்சாருன்னா அது எப்படி ஒரு கற்பனை நகரமாகும்? அதனால ஹிஸ்டரி படி அயோத்தி இந்த ராஜாக்கள் கையில இருந்து சந்தோஷமா எல்லா ஜனங்களும் ஸ்பீதஹா முதிதஹான்னு எல்லாரும் கொண்டாடும்படி இருந்திருக்க கூடிய நகரம் என்று பிரமாண பூர்வமா நமக்கு இந்த லெகசி ஹிஸ்டரியில அரசாட்சி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல டேட் வைஸ் இந்த இக்ஷ்வாக்குக்கு அப்புறம் இவர் ஆண்டார், சிவி சக்கரவர்த்திக்கு அப்புறம் இவர் ஆண்டார், நொச்சிகுந்தனுக்கு அப்புறம் இவர் ஆண்டார், மிருகனுக்கு அப்புறம் இவர் ஆண்டார், அம்பரீஷ சக்கரவர்த்தி ஆண்டார்னு ஆட்சி காலமே கொடுக்கப்பட்டிருக்கு என்கின்றதுனால இது பரிபூர்ணமா அயோத்தியாவ இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வைகுண்டபதி அவதாரம் பண்ணின அந்த அயோத்தி, சீதைய கல்யாணம் பண்ணிண்டு ராமர் மறுபடியும் திரும்பி வந்த அயோத்தி, பிதிருவாக்கிய பரிபாலனமா அப்பாசல் பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக கிளம்பின அயோத்தி, வரதன் பாதுகையே வச்சு சாம்ராஜ்யம் புரிஞ்ச அயோத்தி, ராவணைய வதன் பண்ணி என்னென்ன கெட்ட கெட்டது தீமைகள் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சுட்டு திரும்பி வந்த அயோத்தி, கற்பார் இராம விரானையல்லால் மற்றும் கற்பரோன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண அயோத்தி, அந்த அயோத்தி மேலும் 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 எல்லா மக்களுக்கும் தர்ம பாதையை காண்பிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.